ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்புங்க, இந்த லேப்டாப்பை வந்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம சில பேர்த்துக்கு ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு மாதிரி தான் கழட்ட முடியும், சேம் டைப்பில் எதையும் கழட்ட முடியாதுங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த இதில் வந்து என்ன சொல்லித்தரேன்னா, இந்த லேப்டாப்பை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணுறாலும், உங்களுக்கு வேறு ஏதாவது ரேமு இது மாதிரி அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், SSD ஹார்ட் டிஸ்க் மாத்திரமா இருந்தாலும், உங்களுக்கு இது எப்படி கழட்டணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சப்போஸ் போர் அடிச்சா கொஞ்சம் ஓட்டிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி என்ன மாடல் நம்ம கழட்ட போகிறோம்னா, ஏசர் ES1512 சீரீஸில் நம்ம இந்த லேப்டாப் கழட்ட போகிறோம். சரி, இதோட ஸ்க்ரூலாம் பார்த்துக்கோங்க, இது எங்கே எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஸ்க்ரூலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய லேப்டாப்புங்கன்னா, நான் அந்தந்த ஸ்க்ரூலாம் கழட்டு விழுந்துருச்சு, நான் கழட்ட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கழட்டிட்டேன். ஏன்னா நிறைய இடத்துல இதில் ஸ்க்ரூ இருக்காதுங்க. பழைய லேப்டாப்பில் எல்லாமே வந்து கொஞ்சம் அங்கே மிஸ் ஆகுது. ஸோ ஒன்றா நம்ம இப்போ கழட்ட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூவும் ஒவ்வொரு தடவை சர்வீஸ் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு ஸ்கூவும் அவங்க வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டுருவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக வேறு எங்கேயாவது போட்டுக்கணும். நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக கரெக்ட் கழட்டுங்க. கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிங்கன்னா ஈஸியாக கழட்டிக்கலாம், இல்லைன்னா அது ரிஸ்க்கு தான், சுற்றிக்கும் அப்படியே போயிட்டு. கழட்டி விட்டு ஒரு அந்த ஸ்க்ரூ விழுவது பார்த்திங்கன்னா, அது மாதிரி உழுவும். அப்படி உழுவாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக கழட்டிடுங்க. ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரூவும் கழட்டிடுங்க. எங்கெங்கே ஸ்க்ரூ இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பேட்டரி வந்து உள்ளே தான் இருக்குது, வெளியே இல்லை, அதனால் இப்படி ஈஸியாக கழட்டிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லிப் ஆகுது. ஓகே, மிசாறது வந்து கேட்கும். இது மாதிரி நான் டிஸ்மேண்டில் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு எந்த லேப்டாப் உங்களுக்கு கழட்ட தெரியலனாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், ஓகேவா? நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி பேஸில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருவேன். இதுதான் டிரைவரோட ஸ்க்ரூ, சரிங்களா? இதை கரெக்டாக கழட்டிடுங்க. டிரைவரோட ஸ்க்ரூ எப்பயுமே வெளியே தான் இருக்கணும், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போ எந்தெந்த ஸ்க்ரூ எங்கே கழட்டணும் அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்க்ரூ வந்து இன்னும் ஒன்று இருக்கு. ஓகே, இங்கே ஒன்று இருக்கா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இங்கே ஸ்க்ரூ இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ கழட்டி இருக்கமா அப்படிங்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாகலே கப் கொடுத்துருப்பாங்க, ரேமுக்கும் உண்டானதாக, அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் ரிமூவலுக்கு உள்ளே போகாமல் வெளியவே கழட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொடுக்கல, நம்ம வந்து தனியாக தான் கழட்டிருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ டிரைவர் கழட்டுவோம். டிரைவு இதான், டிவிடி டிரைவு கழட்டியாச்சு, நம்ம தனியாக கழட்டி ஒரு ஓரமாக வச்சுப்போம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, இதை வந்து முன்னாடி இருந்து தான் கழட்டுற மாதிரி இருக்கும், ஓகேவா? முன்னாடி வந்தாச்சு. இதை வந்து ஓகேவா, கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து தான் கட்டணும். இது மாதிரி கேபிள்ஸ் தெரியுதுங்களா? அடியில் இதெல்லாம் நம்ம போட்டு இழுத்துடக்கூடாது எப்பயுமே. இதை வந்து எடுத்துட்ருவோம். இது மவுஸ் பேடாக
ஸ்ட்ரிப்பு எடுத்தாச்சு, இது தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு ஓகேங்களா. இது வந்து இதை ஒருத்துங்க கீபோர்டோட ஸ்ட்ரிப்பு, அதுக்கு ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா இடுக்கி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இது அந்த ஸ்ட்ரிப் எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. வெடுக்க நிறுத்தக்கூடாது, பொறுமையாக இது பண்ணிக்கிங்க. ஆ ஓகே, இப்போ இது வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக கழட்டியாச்சு ஓகேவா. சிம்பிள், இது கீபோர்டாக கழட்டியாச்சுங்க. கீபோர்டு கழிவு தான் இந்த கேபிளும் வருது சரிங்களா. இதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இதை கழட்டியாச்சு, இதுதான் ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும் கேட்குறீங்கன்னா, இதை வந்து இதுதான் மெயின் போர்டு, இந்த போர்டுக்கு இதுக்குண்டானது வந்து இதில் இருக்க ஸ்ட்ரிப்பு தான் இங்கே போகுது பார்த்தீங்களா, போ மெயின் போர்டுக்கு வருதுங்க. இதை எடுத்து விட்டுருங்க ஓகேவா. எடுத்தாச்சு, இப்போ ஹார்ட் டிஸ்கல் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் கழட்டியாச்சு. ஹார்ட் டிஸ்க் கழட்டினதுக்கப்புறம் பொறுமையாக மெதுவாக வெளியே இழுத்தாப்பில் ஹார்ட் டிஸ்க் எடுத்துடுங்க. ஹார்ட் டிஸ்க் வந்துடுச்சு. இது எத்தனை ஜிபினா 500 GB ஹார்ட் டிஸ்க்கு வெளியே எடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேனை கழட்டணும் ஓகேவா. இப்போ டைரெக்டாக நீங்கள் போர்டும் கழட்ட முடியாது, ஏன்னா இங்கே இருக்க ஸ்க்ரூவை வந்து எடுத்தால் தான் நம்ம போர்டை கழட்ட முடியும். அதுக்கு முன்னாடி என்னெந்த ஸ்க்ரூவை கழட்டணும்னு சொல்லிடுறேன் நான். மெயின் போர்டு எடுக்கணும்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டணுமோ இல்லை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கழட்டினா தான் மெயின் போர்டை செட்டோட ஒர்க் சரிங்களா. இந்த பேட்ரி பவரை அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து விட்ருங்க. பேட்ரி பவர் வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். இதுதான் பேட்ரி ஓகேவா, அதான் உள்ளே இருக்கு. ஓகேவா கழட்டியாச்சு. அதுவும்னா அடாப்டரோட பவர் இங்கே வரும், இங்கேயும் வெளியே எடுத்துருங்க ஓகேவா. கழட்டியாச்சு, ஆ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்னென்ன ஸ்க்ரூவை கட்டுறோமோ அதை கண்டாச்சிடலாம். ஓகே பார்த்தீங்களா, வைஃபை டிவைஸ் ஒருதாக நம்ம கழட்டியாச்சு. இப்போ வயர்லெஸ் வைஃபை சொல்லுங்களா, அதை கழட்டியாச்சு, அதை நம்ம வர வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம போர்டை எடுக்க போகிறோம் ஓகேவா. இதாங்க சிம்பிள் மெத்தட் ஆஃப், இதை இப்படி தான் ரிமூவ் பண்ணணும், டிஸ்மேண்டில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் பேட்டரியெலாம் இங்கே பின்னாடி இருக்குது, சிஎம்எஸ் பேட்டரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. சிஎம்எஸ் பேட்டரி அவங்க இன்பில்டாக வர பென்ட்ரைவ் இதெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே ரேம் ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, ரேம் ஸ்லாட்டு ஓகேவா. இப்படி தான் டிஸ்மேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுனா என்கிட்ட கண்டிப்பாக என் கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சரியா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது லேப்டாப் கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்ஸ்.